முக்கியமான விஷயம் வந்து பரன்கள், லாஃப்ட் என்ன சொல்லப்படுகிற பரன்கள். ஒரு வீடு கட்டுகிற பொழுது இப்ப எல்லாம் அந்த காலத்துல எல்லாம் பரன்கள் வச்சிருப்பாங்க, தேவையற்ற பொருட்கள் எல்லாம் பரன்கள் மேல போட்டு வைப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நீங்க வீடு கட்டுகிற பொழுது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு அம்சம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பரன்கள். தேவையற்ற பொருட்களை முதல்ல வந்து நமக்கு தேவையில்லை, அந்த பொருளால் உபயோகம் இல்லை, உடைந்த பொருள்கள், தேவையற்ற பொருள், இதெல்லாம் முதல்ல டிஸ்போஸ் பண்ணிடுங்க. வீட்டில் வெறிக்காதீர்கள், அனுப்பிச்சிருங்க. இப்போ ஒரு கடிகாரம் ஓடலையா, அதை ஓட வைங்க, ரிப்பேர் பண்ணுங்க, ஓட வைங்க. ஆனால் ஓடாத கடிகாரம் வீட்டில் வைக்கக்கூடாது. அதே போல தான் ஒரு ஃபர்னிச்சர் இல்லை வேற எந்த விஷயங்களை, உடைந்த பெட்டிகள், என்ன விஷயம் இது வாங்கிட்டோம் உடஞ்சி போச்சுருந்தா அந்த கடைக்கட்டம் மேலே அப்படி வந்து போட்டு வைக்காதுங்க. ஏன்னா எல்லா ஒரு பொருட்களிலும் எனர்ஜியும் இருக்குது. ஸோ இந்த எனர்ஜி வந்து தேவையற்ற எனர்ஜி இருந்ததுன்னா தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால கண்டிப்பாக பரன்கள் வந்து வீட்டில் அமைப்பதை தவிர்த்துருங்க. இல்லை கண்டிப்பாக எனக்கு பரன் வேணும், லாஃப்ட் வேணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக வடக்கு பகுதியிலும் கிழக்கு சுவற்றிலும் அந்த லாஃப்ட் பரன்கள் இல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தெற்கிலும் மேற்கிலும் நீங்கள் பரன்கள் வச்சுக்கலாம். முதல்ல பரன்களை தவிர்த்துறதே ரொம்ப நல்லது, ஆனால் வேற வழி இல்லைன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் பரன்கள் இல்லாமல் இருப்பது தான் நல்லது, தேவையற்ற பொருட்கள். அதே மாதிரி ஸ்டோர் ரூம், இப்போ ஸ்டோர் ரூம் வந்து இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறோம், அந்த ஸ்டோர் ரூமில் எதுக்காக வைக்கிறோம், தேவை நமக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஃபியூச்சரில் தேவைப்படிய பொருட்களை தான் நம்ம ஸ்டோர் ரூமில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஆனால் தேவையில்லாத பொருட்கள்லாம் ஸ்டோர் ரூமில் வச்சுக்கிறது, அது வருஷம் முழுவதும் உபயோகப்படாத பொருளை கூட ஸ்டோர் ரூமில் சில பேர் வைத்திருக்காங்க, அந்த மாதிரி வைக்காதீங்க. அதே மாதிரி ஒரு பொருள் உடஞ்சி போச்சுக்காங்க, நம்ம எங்கே வைக்கிறது எல்லாம் ஸ்டோர் ரூமில் கொண்டு வந்து வச்சுக்கிறது, இது வேண்டாம். தேவையற்ற பொருட்களை, உங்களுக்கு எந்த விதத்தில் உபயோகப்படாத பொருட்களை, உடைந்த பொருட்களை, அது ரிப்பேர் பண்ண முடியாத பொருள், ப்ளீஸ் த்ரோ இட் அவே, வெளியே போட்டுருங்க, அதை வைக்காதீர்கள். இதனால அதனால நல்ல எனர்ஜி வர்றது இல்லைங்க, எனர்ஜிகள் பாதிக்கப்படுது. வீட்டில் வருகிற நல்ல நேர்மறையான எனர்ஜி வந்து இந்த தேவையற்ற பொருட்கள்னால, அன்வான்ட் பொருட்கள்னால எனர்ஜி பாதிக்கப்படுகிறது. அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து டென்ஷன் ஃப்ரீயாக நல்லா இருக்கணும் அப்படின்னா தேவையற்ற பொருட்களை முதல்ல வெளிப்பட்டுருங்க. மற்ற பொருட்கள் மட்டும் இல்லைங்க, தேவையற்ற நம்ம எதிர்மறை சிந்தனைகள், அதாவது நமக்கு தோணுகிற நெகட்டிவ் தாட்ஸ் அது கூட நம்ம மனதில் வைத்துக்கூடாது எப்படியோ, அதே மாதிரி வீட்டில் தேவையற்ற பொருட்களையும் வச்சுக்கூடாது. ஸோ ரெண்டு விஷயங்களை நம்ம த்ரோ பண்ணிடணுங்க. ஒன்று வந்து தேவையற்ற பொருட்கள், உபயோகப்படுத்தப்படாத பொருட்கள், உடைந்த பொருட்கள், இதை கண்டிப்பாக வெளியமைச்சிடணும். அதே போல தான் மனதில் தோன்றுகின்ற எதிர்மறை சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் அது இருந்தாலும் அதை வெளியேறது, இது ரெண்டும் பண்ணிங்கன்னா உங்கள் மனதிற்கும் வீட்டிற்கும் மகிழ்ச்சி அளிக்குங்க. ஸோ இந்த தகவலுடன் இன்றைய வீடியோ பதிவு நிறைவேறுகிறது. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, அதன் மூலமாக எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.